இப்போ மறு ஏறி விட்டது என்பதற்கு இதுதான் அடையாளம். அதனால அதுக்கு எல்லாரும் நம்ம கோபை என்றதாக்கி இப்போ இங்க வந்து நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு நல்லா ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா நான் எப்பவுமே பேஷண்டுடைய கஷ்டங்களையே கேட்டு பழகிறேன். நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இங்க வந்தேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு அவர் பெரிய ஒரு கோபை கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய நடிப்பு உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது அந்த அவர் திடீர்னு பேசிட்டு இருக்கும் போது பாருங்க, ரியலிஸ்டிக்கா இருக்கட்டும் போன் வர மாதிரி ஒரு ஆக்ஷன். நம்ம நேரப்படு பாரு, உனக்கு அறிவு இல்லையா, இப்போவா போன் பண்ணுவேன், நம்ம பிஸியா இருக்கும் போது அந்த தத்துவத்தை கொண்டு வராரு பாருங்க. அந்த 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 ஸ்கிரிப்ட் எல்லாம் அவங்க எல்லாம் அந்த டீம் தான். நான் ரியாலிட்டி நான் என்ன சொல்றேன், நான் ஒரு ஹோமியோபதி டாக்டர். அந்த ஹோமியோபதி கியூர் பண்ணணும், அதோட ஹியூமரோபதியையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஸோ ஹியூமரோபதியை நான் கொண்டு வர முடியாது, அதை கொண்டு வர்றதுக்கு அர்த்தான தலைவர் அவர் கோவை அண்ணா சார் அண்ட் டீம். ஏன்னா அவங்க அந்த கோவை கிருஷ்ணமூர்த்தி சார் சார் அப்புறம் அந்த ஸ்ரீதர் சார் இப்படி எல்லாம் பார்த்தா அவங்க அந்த பிரதர் சுந்தர சுந்தரேசன் இப்படி ஒரு குடும்பமே அதில் ஒரு இணைஞ்சிருக்கும் போது அவங்க வந்து ஒரு ஹியூமரோபதி காலேஜை கொண்டு வந்தே ஆகணும். அந்த காலேஜ் பேர் என்ன, ஹோமியோபதி காலேஜ் இல்ல ஹியூமரோபதி காலேஜ். நாளைக்கு ஒரு நாள் ஆடியோ மெசேஜ் அனுப்புதான் நினைக்கிறேன் சார், அனுப்புறேன் உங்களுக்கு, நீங்க அதுக்கப்புறம் சைலண்டா இருக்கீங்க, ஸ்டெப் எடுக்கலாம். அதை இந்த சுந்தர விநாயகர் கோவிலில் விநாயகர் சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் சரியா. அதனால அதுக்கு ஒரு பாடத்திட்டங்கள் இதெல்லாம் நீங்க வகுத்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதுல நான் சிட்டி வச்சேன். இப்படி நம்ம வந்து அதை எலாபரேட் பண்ணி கொண்டு போனோம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போனோம். இப்ப பாத்தீங்கன்னா ரிப்ளிகேட்ல ஒரு பெரிய ஹியூமர் கிளப் எப்படி வந்தது, இப்படிதான் ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு இவ்வளவு வந்துட்டாங்க. அதனால நம்ம கிளப்பும் வந்து மேலும் மேலும் பெருகி நல்லபடியாக வரணும். எல்லாரும் வாங்க, சிரிங்க. ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் சாதாரணமா ஒரு இயல்பான இதுலயே வந்து நகைச்சுவை இருந்துட்டு தான் இருக்கும். நாங்களும் எங்களை தான் இருப்போம், பேஷண்ட் பார்த்துட்டு தான் இருப்போம், அதுலேயே கூட ஒரு நகைச்சுவை இருக்கும். உரமா அப்படி தான் வந்தாங்க, மோஷன் போகல நாங்க எவ்வளோ நாளாங்க, ஒரு ரெண்டு மாசமா போகல அப்படின்னா, ரெண்டு மாசம் இல்லை இல்லை சாரி 22 நாளாச்சு நான் மோஷன் போய் அப்படின்னாங்க. ஏமா இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க,